நான் அன்பரிவு இன்னைக்கு இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கோயம்புத்தூரில் இருக்க கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி தான் ஒரு டீட்டெயில் வியூ நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் டிஎன்யூ கோட் பார்த்திங்கன்னா டூ செவன் சிக்ஸ் ஃபோர் இந்த காலேஜை பற்றி எனக்கு வீடியோ போகிறதுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது யாருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவரு தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு கேபிஎல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து நல்லவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறாங்க அதனால் இந்த காலேஜை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த காலேஜை வந்து வீடியோ போடலாமான்னு சொல்லிவிட்டு பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் செவன் பர்சன்டேஜுக்கு மேலே இந்த காலேஜை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் இன்றைக்கி இந்த காலேஜை பற்றி பார்க்குறோம் அது கேபிஎல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்காக நல்லாவே உங்களுக்கு சீட்ஸ் வந்து மூவிங் ஆகிருக்கு அதனால இந்த லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் நம்ம பார்த்துருவோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைசா தென் வந்து இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கும் அதையும் பார்ப்போம் தென் வந்து என்னென்ன கோர்சஸ் காலேஜில் இருக்கு ஆஃப் சீட்ஸ் தென் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும் தென் வந்து கிராஜுவேஷன் ரேட் தென் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல காலேஜில் பண்ணி கொடுக்குறாங்க இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கிளாப்லாம்

காலேஜஸ் இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் கேபிஆர் ஐஇடி டாட் ஏசி டாட் இன் இதான் இந்த காலேஜோட வெப்சைட்டு இது வந்து மைனாரிட்டி காலேஜஸ் கிடையாது இது வந்து நான் மைனாரிட்டி காலேஜ் தென் அக்ரிடேஷனில் நேக் என்பிஏ எல்லாமே வாங்கியிருக்காங்க அதுவும் நேக்கில் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நாக்ல ஏ கிரேட்னா டெஃபினட்டாக வந்து நல்ல காலேஜாக இருக்கும் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால் தான் வந்து நேக்கில் ஏ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க தென் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம் இந்த டோட்டல் யூஜி சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் யூஜி சீட்ஸு பிஜி சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பிஜி சீட்ஸாக இருக்குது இதில் யூஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சிக்ஸ்டி சீட்ஸு சிவில் இன்ஜினியரிங் ஒன் டுவெண்ட்டி சீட்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஒன் எயிட்டி தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒன் டுவெண்ட்டி தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஒன் எயிட்டி தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒன் டுவெண்ட்டி தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் சிக்ஸ்ட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயன்ஸ் வந்து சிக்ஸ்டி அதேமாதிரி பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காம் ஓகேங்களா நைன் நைன் சீட்ஸு தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து எயிட்டீன் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் வந்து எயிட்டீன் தென் பிஎல்எஸ்ஐ டிசைன் வந்து நைன் சீட்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஆச்சரணை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் இல்லவே இல்லை பட் ஆனால் பயோமெடிக்கல் இருக்குது தென் அதே மாதிரி வந்து பயோடெக்னாலஜியோ தென் வேறு ஏதோ ஒரு எல இஎன் டை கோர்சஸோ தென் ஆட்டோ இது மெக்கானிக்கலில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸோ அது மாதிரி எதுவுமே கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கோர்சஸ் மாதிரியும் அவைலபிளாக இருக்குது தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஆட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதில் மட்டுமே தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் சிக்ஸ்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதாவது மேலில் பாதிக்கு பாதி அதே மாதிரி உங்களுக்கு பிஜியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து டென் ஸ்டூடெண்ட்ஸ் மேல் ஃபீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி வித்தின் த ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே டூ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட்டில் படிக்கிறாங்க தென் மாதிரி அவுட் சைட் த ஸ்டேட்லேருந்து டோட்டலாக தேர்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அதே மாதிரி பிஜிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் த ஸ்டேட்டில் எயிட்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அவுட் சைட் த ஸ்டேட்லேருந்து ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த காலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஓகேங்களா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க உங்களுக்கு அவுட் சைட் த ஸ்டேட்டில் இருந்தோம் அந்தளவுக்கு பெருசாக படிக்கிறது இல்லை ஓகேங்களா தென் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பற்றி பார்த்துடுறோம் கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன்னா வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க டெஃபினெட்டாக இது தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து எல்லா வீடியோலாம் சொல்கிறோம் ஓப்பன் கேட்டகரி வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் பிசி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசிஎம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தென் எம்பிசிண்ட் டிஎன்சி வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தென் வந்து எஸ்சி வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் எஸ்சிஏ வந்து த்ரீ பர்சன்ட் எஸ்டி வந்து ஒன் பர்சன்ட் இதில் வந்து ஓசி வந்து யார் வேணுன்னு எடுக்கலாம் பிசி எம்பிசி எஸ்டி எஸ்சிஏ யார் வேணும்னா எடுக்கலாம் இதில் ஓசி தான் எடுக்கணும் ஒரு ரூல் கிடையாது இதில் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ஓசி இருக்கிறதுனால யார் வேணால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது எடுக்கிறதுக்கு தென் அதே மாதிரி அடுத்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஓகேங்களா ஜென்ரல் கவுன்சிலிங் டோட்டலாக சிக்ஸ்டி த்ரீ சீட்ஸ் போயிருக்கு மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓகேங்களா நைன்ட்டி நைன் சீட்ஸ் போயிருக்கு தென் எலக்ட் இ வந்து ஃபிஃப்டி ஃபோர் சீட்ஸாம் தென் இசி வந்து நைன்டி செவன் சீட்ஸ் போயிருக்கு தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிக்ஸ்டி ஒன் சீட்ஸ் போயிருக்கு தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ சீட்ஸ் போயிருக்கு தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து தேர்ட்டி த்ரீ சீட்ஸ் போயிருக்கு தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் டுவெண்ட்டி எயிட் சீட்ஸ் போயிருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீட் எல்லா டிபார்ட் உங்களுக்கு சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மூவிங் இருக்குது இந்த காலேஜில் உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தேன் நிறையா காலேஜில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில சிவில் மெக்கானிக்கல் இது மாதிரி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து சுத்தமாக மூவிங்கே இல்லாமல் இருந்திருக்கும் பட் ஆனால் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிவில் மெக்கானிக்கல் உங்களுக்கு நல்ல மூவிங் இருந்திருக்கு தென் அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்டே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டை சீட்ஸ் வந்து சண்ட் பண்ணிருக்காங்க தென் ரிமைனிங் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக இருந்திருக்கு இது வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் கிடையாது மைனாரிட்டினா உங்களுக்கு ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டியாக இருந்திருக்கும் இதில் வந்து நான் மைனார்டி இன்ஸ்டியூஷன் அதனால் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு சீட்ஸ் வந்து அதிகமாகவே சண்டர் பண்ணிருக்காங்க தென் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்துருவோம் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஓசி பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி தென் பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தென் எம்பிசி வந்து நைன்ட்டி ஃபைவ் எஸ்சி வந்து எயிட்டி ஒன் எஸ்சியை வந்து ஒன் நாட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கிட்டாவில் டோட்டலாக சிக்ஸ்டி த்ரீ சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சில் போயிருக்கு மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து ஒன் ஃபிஃப்டி டூ வரைக்கும் போயிருக்கு தென் பிசிஎம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசி வந்து ஒன் ஃபார்ட்டி டூ தென் எம்பிசி வந்து ஒன் தேர்ட்டீன் எஸ்சி வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்ஸிய வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவல் பாயிண்ட் ஃபைவ் எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட் அங்கேட்டேகல டோட்டலாக நைன்ட்டி நைன் சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சில் போயிருக்கு மாதிரி வந்து ட்ரிபிள்இ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி வரைக்கும் ஓசி போயிருக்கு தென் பிசிஎம்மில் சீட் அலங்கேட் ஆகலை தென் பிசியில் வந்து ஒன் டுவல் வரைக்கும் போயிருக்கு எம்பிசி நைன்ட்டி வரைக்கும்

அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு தென் பிசிஎம் வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தென் பிசி ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தென் எம்பிசி நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ் வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சிய வந்து எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்டியில் சீட் அதுமாதிரி அளவு கேட்டாலும் டோட்டலாக சிக்ஸ்டி ஒன் சீட்ஸ் வந்து கவுசிலில் மூவ் இருக்குது அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இதே வந்து ஓசி வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பேருக்கு தென் பிசிஎம் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் பிசி வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி வந்து 120.5, டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் வந்து நைன்ட்டி ஃபோர் வந்து ஹண்ட்ரட் எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட்டாவில்ல டோட்டலாக தேர்ட்டி த்ரீ சீட்ஸ் வந்து மூவாயிருச்சு அதேமாதிரி பயோமெடிக்கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஓசி போயிருக்கு தென் பிசிஎம் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசி ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்சியில் வந்து ஒன் டுவெண்ட்டி டூ எஸ்சிஏ நைன்டி சிக்ஸ் எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட்டாவில்ல டோட்டலாக தேர்ட்டி த்ரீ சீட்ஸ் வந்து லாஸ்ட் கவுன்சிலில் மூவாயிருந்துச்சு அதேமாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருந்துச்சு தென் பிசிஎம் வந்து ஒன் டுவெண்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தென் பிசி வந்து ஒன் நாட் ஃபோர்

பயோமெடிக்கல் இது மாதிரி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் இன்டேக் வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருக்குது ஓசிஏ அதனால் இந்த வருஷம் டெஃபினட்டாக உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ரேஞ்சஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் இங்களா கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது மாதிரி கோர்சஸ்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சான்சஸாக இருக்குது அதனால் வந்து இந்த காலேஜ் உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஏறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எங்களா இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு டாப் காலேஜஸ் எல்லாமே ஃபில் ஆயிருந்துச்சு அதனால இந்த காலேஜ்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீட்ஸுமே உங்களுக்கு ஃபில் ஆயிருச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை மார்க்கும் வந்து நல்ல மார்க்கே உங்களுக்கு சீட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹை ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த இயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவிங் இருக்கும் அதனால இந்த வருஷமும் அதே இதை எதிர்பார்க்கலாம் போன வருஷத்தோட இந்த அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் தென் வந்து கிராஜுவேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மேலே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சிக்ஸ் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் அதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டெஃபினட்டாக வந்து கிராஜுவேஷன் ஆயிடுறாங்க அதனால் வந்து இங்கே கிராஜுவேஷனை பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே கிடையாது ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிராஜுவேட் ஆயிடுறாங்க அதே மாதிரி பிஜிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க அதே மாதிரி எத்தனை உங்களுக்கு கிராஜுவேட்டாக அதனால் கிராஜுவேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லாருமே கிராஜுவேட் ஆயிடுறாங்க அதே மாதிரி ப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டடிஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடிமையாக பிளேஸ்மெண்ட் தராங்க உங்களுக்கு செவன் ஆட் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் ஃபைவ் செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க தென் பிஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லெவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் இருக்காங்க ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டேஸ் பண்ணிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டில் இதில் வந்து ஆவரேஜ் ஆகவே யூஜி பிஜி போனோம்னா ஃபோர் லேக்ஸ் ஒன்றுங்க உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரேட்டாக ஹையாக இருக்குது சேலரியும் ஹையாக இருக்குது இல்லை அதனால தான் என்னவோ இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே நல்லாவே மூவிங் இருக்குது கிராஜுவேஷன் ரேட் நல்லாயிருக்கு இல்லை அதனால் வந்து இந்த காலேஜில் வந்து நீங்கள் நல்ல சாய்ஸாக இருக்குது நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் கிராஜுவேஷன் டிசிப்ளின் எல்லாம் எதிர்பார்க்குறவங்க டெஃபினட்டாக இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம் தென் இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அக்ரிகேட்டட் காலேஜஸ் அக்ரிகேஷன்ஸ் எல்லாமே என்பே நேக் எல்லாமே வாங்கியிருக்காங்க அதனால் கவர்மெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டியூஷன் ஃபீ எஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டில் வந்து வீட்டி செவன் தௌசண்ட் இருக்கும் எம்இ எம் டெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் பர் செமஸ்டர் இருக்கும் இதில் எம்பிஏ எம்சிஏ கிடையாது தென் அதர் தென் உங்களுக்கு இந்த இதோட ஃபீஸஸ் வந்து நீங்கள் வந்து இது 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 இதுதான் கிடையாது

இந்த காலேஜில் எப்படி ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்ன அளவுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்காமடேஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுத்துக்குமே பண்ணி கொடுக்குறாங்க தென் வந்து ஹாஸ்டலில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது மெஸ் பில் பெர் மந்த் வந்து டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்ட்டி ஆகுது அதேமாதிரி ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுது எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் பர் மந்த் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது அதை காஷன் டெபாசிட் எதுவுமே கிடையாது என் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் வந்து செவன் தௌசண்ட் ஆகுது அட்மிஷன் ஃபீ வந்து தௌசண்ட் ருப்பீஸ் அதுமாதிரி ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபாக இருக்குது மினிமம் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட்ல ஆரம்பிச்சு மேக்ஸ் மேக்ஸிமம் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் வந்து இங்கே ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு நல்லாவே பண்ணி தராங்க தென் அதர் தென் உங்களுக்கு இந்த காலேஜில் எந்த அளவுக்கு வந்து கரிக்குலத்துக்குலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிக்குலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் வந்து உங்களுக்கு புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் ரிசர்ச் அது மாதிரி ரிசோர்ஸஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தென் லெபார்டரி சாஃப்ட்வேர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நியூ எக்யூப்மெண்ட்ஸ்க்கெலாம் இன்ஜினி ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க இன்ஜினியர் ஒர்க் ஷாப்ஸ்க்கு மட்டுமே தென் வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி க்ரோஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணுறாங்க மெயின்டெனன்ஸ் அங்கே அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தென் செமினார் கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப் இது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் க்ரோ எயிட்டி த்ரீ லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதனால் இந்த காலேஜை பொறுத்தவரைக்கும் கரிக்குலரத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது லேப் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் சரி வந்து ஜேர்னல்ஸ் வந்து ஈசோர்ஸு ஒர்க் ஷாப்ஸு கான்ஃபரன்ஸு செமினார் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்ல இம்பார்டன்ஸ் கொடுக்கறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கும் நல்ல யூஸ் ஃபுல்லாக இருக்கு இந்த காலேஜ் அதனால வந்து இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்டாக இருந்தாலும் சரி கிராஜுவேஷன் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணித்தரதுனால தாராளமாக இந்த காலேஜை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பட் ஆனால் இந்த வருஷம் இந்த காலேஜோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து ரைஸாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த காலேஜ் டிசிப்ளினா இல்லை வந்து உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டு கிராஜுவேஷன் இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினெட்டாக இந்த காலேஜை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதுவும் கோயம்புத்தூரில் இது மாதிரி உங்களுக்கு ஹை சாலரியாக உள்ள காலேஜஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து இந்த காலேஜ் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மேற்கொண்டு ஏதாவது காலேஜை பற்றி தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு எத்தோட சந்திக்கிறேன் தேங்க்யூ